उपवीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थभागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. நேத்தி இந்த காயத்ரி வித்யில ஜோதிஹி அப்படின்ற சப்தம் இருக்கு, அந்த சப்தத்தினால எது சொல்லப்படுறது? பரமாத்மாவா அல்லது வெறும் கௌக்ஷய ஜோதிஷா, வயிற்றுல இருக்கக்கூடிய ஜாகராக்னியா, அல்லது லோகத்துல பாக்குறமே ஜோதிஷ அக்னி ஆதித்யன் இவைகளா? அப்படின்லாம் வந்தது சந்தேகம். அதுல பூர்வபக்ஷி இதம் வாவத்தது அப்படின்னு இருக்கு, அதுதான் இது, இதுதான் அது அப்படின்னுட்டு ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் சொல்றது. ஐக்கியம் சொல்றதுனால ரெண்டு ஜோதிஷம் ஒண்ணுதான், வயிற்றுல இருக்கக்கூடிய ஜாகராக்னி தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னா சொன்னதுக்கு அதுக்கு பதில் சரணாபிதானாத் அப்படின்னு சூத்திரகாரர் சொல்லிட்டார். ஜோதிஷப்த வாக்கியம் பரம்பிரம்மன் தான். ஏ அப்படின்னாக்கா சரணாபிதானா, பாதாசிய விஸ்வாபூதானி கிருபாதஸ்யாமிருதம் தேவின்றது. அந்த மாதிரி பிருதிவி, சரீரம், ஹிருதயம், இத மாதிரி இவைகள் எல்லாம் சொல்லி நாலு பாதங்களா இருக்கு அப்படின்னு இங்க ஸ்பஷ்டமா சொல்றது. இந்த நாலு பாதம்ங்கிறது கேவலம் ஜாடராக்கிக்கு அது வராது இல்லையா, அதனால இங்க சரணம் சொல்லப்படுகிறான் அப்படின்னுட்டு சித்தாந்தம் வந்து அது நேற்று சேவிச்சோம். இப்ப அதன் பேர்ல திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாவா, இங்க வாக்கியம் ஆரம்பத்திலேயே இது காயத்ரி வித்யை, காயத்ரிவா இதகம் சர்வம் அப்படின்னு தானே இருக்கு. காயத்ரிவா இதகம் சர்வம்னாக்க காயத்ரிங்கிறது ஒரு சந்தஸ் தானே, அந்த சந்தஸ் வந்து இந்த பிரபஞ்சம் அனைத்தும் காயத்ரி தான், காயத்ரி சந்தோஷ் தான் அப்படின்னு சொல்றது. அதனால ததேத திருஜா அபியனோக்தம் அப்படின்னு வாக்கியர் திருச்சு இருக்கு, இருக்குனாக்க சந்தோஷம்னு அர்த்தம். அதனால இது வந்து இந்த இந்த ருக்கு வந்து காயத்ரினால சொல்லணும், அந்த மாதிரினா வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தினால தெரியறது என்னது, காயத்ரி தான் இந்த ஜோதிஷ், அதுதான் இந்த பிரபஞ்சமே, அதுதான் நான்கு பாதங்களே உடையது அப்படின்னு தோன்றது. அதனால அதை விட்டுட்டு ஒரு பரபிரம்மன் எது கற்பிக்கணும் அது சொல்ல வேண்டாமே, அது சொல்லவே வேண்டாம். அதனால காயத்ரி சந்தஸ் தான் இங்க சொல்லிக்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால சந்தோஷம் தான் இது, காயத்ரி என்கிற சந்தஸ் தான் இங்க சொல்லப்படுறது. இந்த ரிக்குக்கெல்லாம் காயத்ரி சந்தஸ், ஒரு ரிக்கு இருக்குன்னாக்கா அந்த ரிக்குக்கு என்ன சந்தஸ், ரிக்குன்னா மந்திரம், ரிக்கு மந்திரம், அதுக்கு எது சந்தஸ் அப்படின்னா காயத்ரி சந்தஸ்ன்னு அர்த்தம். நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, ஓம் பூரா சப்த வியாகிருதி நாம் அத்திரி புரித புஸ்த வசித்த கௌதம காசியப அப்படின்னு சொல்ல விஷயம். அதுக்கப்புறம் திருஷ்ட ஜெகதி சந்தாகம் வரிசையா சந்தோஷம் எல்லாம் சொல்றோம். அத்தனை சந்தோஷம் சொல்லி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் சந்தோஷம் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் தேவதை இருக்கு. அந்த தேவதைகள்லாம் இதான் வரிசையா நம்ம ஞாபகம் பண்ணிதான் சந்தியாவந்தனம் பண்றோம். நாமெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணதே மாத்திரம் இந்த ஞாபகம் பண்றோம். ஆனா ரிக்வேதிகள்லாம் இருக்கா பாருங்க, அவன் ஹோமமோ யாகமோ தான் பண்றாளே, சிராதம் பண்றாவா, சிராதம் பண்ணிச்ச கூட அவன் என்ன பண்றான்னாக்கா ஒவ்வொரு இருக்கு சொல்லச்சே மந்திரம் சொல்லச்சே அதுக்கு இந்த மாதிரி ஞாபகம் பண்ணுவா, இந்த மந்திரம் இந்த மந்திரத்துக்கு யாரு ரிஷி கண்டுபிடிச்சது, யாரு எந்த ரிஷி கண்டுபிடிச்ச, அதே மாதிரி இதுக்கு சந்தஸ் யாரு, சந்தஸ் எது, இந்த ருக்குக்கு எது தேவதை, ஆபோ இஷ்டே மந்திரசிய சிந்து தீபரடி தேவி காயத்ரி சிந்தா ஆபோ தேவதா அபாம் பிராசனேம் யோகா இல்ல அபாம் புரோக்ஷனேம் யோகா அப்படின்னு பண்றோம் சந்தியாவந்தனத்துக்கு. அபாம் அது அந்த மந்திரத்துக்கு விநியோகம் எங்க, புரோக்ஷணத்துல ஆபோ இஷ்டோகோன்னு ஆரம்பிச்சு நம்ம பண்றோம். இப்ப ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு சந்தஸ் இருக்கோ இல்லையோ,
அந்த மாதிரி இங்க சொல்லப்பட்ட ரிக்குக்கு எது சந்தசு அப்படின்னா காயத்ரி சந்தசு. அந்த காயத்ரி சந்தசு தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு. அதுக்குதான் நான்கு பாதங்கள். அதனால அதுவே இருந்துட்டு போட்டவன். அது இல்லாம வருவேன் பரபிரம்மோடு உன்னை கல்பிக்கிறது எப்படி அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. ஏன்னா இங்க வந்து காயத்ரி வாயிரகம் சர்வம் சொல்லித்தேன்னாக்கா அந்த காயத்ரி சப்தத்துக்கு வெறும் சந்த சுண்டின்னு அர்த்தம் பண்ணாத, சந்த சுண்டின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா ஒரு சாதாரண சந்த வருத்தம் மேட்டர் அதுக்கு போய் சர்வாத்மகத்துவம் அனைத்துக்கும் ஆத்மாவாக இருப்பது அப்படிங்கிறது எப்படி சம்பவிக்கும்? அது அன்வைக்கவே அன்வைக்காது. அது மட்டும் இல்லாம சதுஷ்பாத் அப்படின்னா சதுஷ்பாத் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். நாலு பாதங்களை உடையது. வெறும் சந்தசுக்கு நாலு பாதம் இருக்குமா? அதனால இந்த இடத்துல காயத்ரி சப்தத்தினால் சொல்லப்பட்டது வெறுமை ஒரு சந்தஸ் மாத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது கிடையாது. ஏன்னா சர்வாத்மகத்துவம் வராது. ஆனால் பிரம்மத்துக்கு சர்வாத்மகத்துவம் வரும். ஏன்னா எத்தனையோ வாக்கியங்கள் நம்ம காமிச்சிருக்கோம். சதைவ சுவாமி இதம் அக்ர ஆசீத், ஆத்மாவா இதம் அக்ர ஆசீத் அப்படின்னா எத்தனை வாக்கியங்கள். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எம்பெருமான்லாம் சர்வத்திர வியாபிச்சிருக்கான். அவனுக்குதான் சர்வாத்மகத்துவம் வரும். ஒரு சந்தசுக்கு சாதாரணமா வரவே வராது. சரி அப்படின்னா காயத்ரி வாயதகம் சர்வம்னுட்டு காயத்ரி சப்தத்தை சொல்லி அந்த சந்தசையும் சொல்லி அந்த சந்தசு தான் இந்த அனைத்தும் ஏன் சொல்லித்து அப்படின்னா அந்த மாதிரி சேதோர்ப்பணம், அந்த மாதிரி உபாசனம் பண்ணணும், அனுசந்தானம் பண்ணணும். என்ன அனுசந்தானம்? காயத்ரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிரம்மம் இருக்கு. ஏன்னா நம்ம காயத்ரி தெரியும், காயத்ரிக்கு நாலு பாதங்கள் இருக்கு, ஒவ்வொரு பாதத்திலையும் ஆறு அக்ஷரங்கள் இருக்கு. அந்த மாதிரி பரமாத்மாவுக்கும் நாலு பாதங்கள் இருக்கு. அந்த நாலு பாதங்கள் இருக்கு அப்படின்றது ரெண்டுத்துக்கும் சமம். காயத்ரிக்கும் நாலு பாதம், பகவானுக்கும் நாலு பாதம். ஆழமான காயத்ரி தான் இந்த பிரம்மம். காயத்ரிய நாலு பாதம் உடையதா எப்படி தெரிஞ்சுட்டு இருக்குமோ அந்த மாதிரியாக பரமாத்மாவும் நாலு பாதங்கள் உடையவனாக இருக்கிறான். இன்னும் ரெண்டுமே சாஸ்திரத்தினால தெரியுது. ஆனா சந்தஸ் நமக்கு தெரியும், நாலு பாதங்களை உடையது சந்தஸ். வாக்கியம்லாம் இருக்கு, இந்திரஸ்வதி பதிஹி பலேன பீடித துஷ்யவனோ விருஷா சமித்சு சாவகசஹி, இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. இது காயத்ரி சந்தஸ், நாலு பாதம் இருக்கு, ஒவ்வொரு பாதத்திலையும் ஆறு அக்ஷரம் இருக்கு. அது லோகத்தில் பிரசித்தம். காயத்ரி சந்தஸுக்கு நாலு பாதங்கள் இருக்கு அப்படிங்கிறது பிரசித்தமா இருக்கு. அந்த மாதிரிதான் பரமாத்மாவும் நாலு பாதங்களோட கூடினது. அத அடுத்த சூத்திரத்திலையும் சாதிக்க போறாரு. ஆகவே இந்த மாதிரி காயத்ரி இருக்கு, காயத்ரி தான் இந்த பிரபஞ்சமேனு சொல்லிடுத்து வாக்கியம். அதனால காயத்ரி சந்தஸ் தான் இங்க சொல்லப்படுறதுன்னு ஆக்ஷேபிச்சு அது தப்பு. ஏன்னா சர்வாத்மகத்துவன்றது வரவே வராது, சர்வாத்மகத்துவன்றது வரவே வராது. அப்படின்னா வேற என்னதான் சொல்றது அப்படின்னாக்க, காயத்ரி மாதிரி இந்த பிரம்மமும் நாலு பாதங்களோட கூடினது. அது சொல்றதுலதான் இங்க உத்தேசம், அதுதான் நோக்கமே இந்த உபநிஷத் வாக்கியத்துக்கு. அதான் இங்க அர்த்தம் பண்ணிக்கணும், வேற அர்த்தமே பண்ணிக்க கூடாது. இவ்வளவுதான். இந்த மாதிரி காயத்ரிக்கு அதுக்கும் இப்படி இருக்கு, சாதிருஷ்யம் இருக்குது. சாதிருஷ்யம் இருக்குன்றத மாத்திரம்தான் நோக்கு, அதுதான் பண்ணணும். இத மாதிரி வேற எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சில வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்கள்ல சொல்லச்ச ஒரு இது சொல்றது என்னன்னாக்கா,
பஞ்சான்யே பஞ்சான்யே தச சம்பத்தியந்தே அப்படின்ட்டு இருக்குது. அஞ்சு அஞ்சு, அந்த அஞ்சு அஞ்சு சேர்த்து பத்து இருக்கு. இந்த பத்து தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. என்னென்ன பத்து அப்படின்னாக்கா, அங்க வரிசையா அந்த காயத்து இதுல வந்து சமர்க்க வித்தியன்னு வரப்போறது, மூணாவது பாதத்துல விசாரம் பண்ண போறோம். ரைக்வேர் உபாக்கியானம் ஜானஸ்ருதி உபாக்கியானம்னு வரும். அந்த விஷயத்துல அந்த அங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை இங்க உதாரிக்கிற நிபுணமானார் அது என்ன சொல்றிருக்கு அப்படின்னா, அக்னி சூரியன் ஜலம் சந்திரன் வாயு. அக்னி சூரியன் ஜலம் சந்திரன் வாயு இந்த அஞ்சு என்ன, வாக்கு சக்ஷுஷு கண்ணு ஸ்ரோத்திரம் மனசு பிராணன் இது அஞ்சு அது அஞ்சு பிரிச்சு காமிக்கிறது. பஞ்சாநிய பஞ்சாநியே பத்து இருக்குது, இது ஒரு அஞ்சு அது ஒரு அஞ்சு. முதல் அஞ்சுல அக்னி சூரியவ ஜலம் சந்திரன் வாயு அஞ்சு இருக்கு. அடுத்த அஞ்சுல இந்திரியங்கள் வாக்கு சக்ஷுஷு ஸ்ரோத்திரம் மனசு பிராணன் இப்படி இருக்கு. அதனால இது எல்லாம் சேர்ந்து பத்து இருக்கு அப்படின்னு சொல்றது. இத சொல்லிட்டு அது என்ன பண்ணிடுத்து, சைஷா விராட நாதி அப்படின்ட்டு போயிடுச்சு. சைஷா விராட், விராட்டுன்னு ஒரு சந்தஸ் இருக்கு, விராட்டின்னு ஒரு சந்தஸ் இருக்கு. அந்த சந்தஸுக்கு பத்து அக்ஷரங்கள் இருக்கும். பத்து அக்ஷரங்கள் இருக்கிறதுனால இதோ இந்த பத்து சொன்னமே இப்போ அது விராட்டு தான் அது அப்படின்னு வாக்கியம் சொல்றது. பத்து அக்ஷரங்கள் இருக்கிறதுனால விராட் சந்தஸ். இந்த பத்து சொன்னமே அக்னி ஜலம் சூரியன் சந்திரன் இதெல்லாம் சொன்னமே இது அஞ்சு, அந்த மாதிரி வாக்கு சக்ஷுசு ஸ்ரோத்திரம் இதெல்லாம் அஞ்சு சொன்னமே இது ரெண்டும் சேர்த்து பத்து, அதுவும் பத்து இதுவும் பத்து. அதனால இது விராட் சந்தஸா இருக்கு. உண்மையிலேயே இது விராட் சந்தஸான்னா ஜலம் விராட் சந்தஸ் இல்ல, சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, அக்னி கிடையாது, இதெல்லாம் இல்லதான். ஆனாலும் கூட சாதிருஷ்யம் மாத்திரம் இருக்கு, இதுலயும் பத்து அதுலயும் பத்து. அந்த மாதிரிதான் இங்க கூட காயத்ரியிலயும் நாலு பாதம், பிரம்மத்துக்கும் நாலு பாதம். அதனால காயத்ரிய பிரம்மமா நினைச்சுக்கோங்க. அதனால காயத்ரி சப்தத்தினால இந்த இடத்துல பரமாத்மா அனுசந்தானம் பண்ணணும். காயத்ரி எப்படி நாலு பாதங்களோட சேர்ந்ததா இருக்குதோ அந்த மாதிரியாக பரபிரம்மும் நாலு பாதங்களோட சேர்ந்தது. அதை சொல்றதுக்குதான் இவ்வளவு தூரம் பிரயத்தனம் பண்றது, அதுவும் பிரயத்தனம் பண்றது இந்த சூத்திரம். அத இப்ப இந்த சூத்திரத்தை சேவிச்சோன்னாக்கா தீபம் ஸ்ரீசுக்கு சேவிச்சா அப்ப அர்த்தமாயிடும். சிந்தோபிதானாத் நேர்ஜே சதா சேதோர்ப்பணிகமான் சதாஹி தரிசனம் அப்படிங்கிறது சூத்திரம். சந்தா அபிதானாத், இங்க காயத்ரி வாயகம் சர்வம்னு சந்தஸ்தான் சொல்லப்படுறது. அபிதானாத் அபிதானம் சொல்லப்படுது, சந்தஸ்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மன் சொல்லப்படலையே, வெறும் சந்தஸ் அது காயத்ரி வாயகம் சர்வம்னு இருக்கு. அதனால வெறும் சந்தஸ் தான் இங்க நாலு பாதத்தோட கொடுனது, அதுதான் இந்த பிரபஞ்சமா இருக்குது சர்வமா இருக்குது. அதனால சர்வாத்மகத்துவம் வெறும் சந்தஸ்துக்கு தான், அதுவே இங்க இருந்துட்டு போடும் ஜோதி சப்தா தெய்வமா. நீ சொல்ற பரபிரம்மன் ஒண்ணு இல்ல அப்படின்னு கேட்டா இது சேத்துன சந்தோபிதானாத் சந்தஸ்தான் சொல்லப்பட்டிருக்கு, அதனால பரபிரம்மம் இல்லை இது சே என்று நீ ஆட்சேபித்தால் கிடையாது. ஏன் அப்படின்னா, ததா சேதோற்பண நிஜமா அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எந்த மாதிரி, காயத்ரி எப்படி நாலு பாதங்களோட கூடினதோ அத மாதிரியாக பிரம்மமும் நாலு பாதங்களோட கூடினதுன்னு சாதிருஷ்ய அனுசந்தானம், அதுதான் சேதோற்பணம், அதுதான் உபாசனம் பண்றது. அந்த மாதிரி உபாசிக்க வேணும். அது கூட எதுக்கு என்ன பலத்து போதும், பகவான் நாலு பாதங்களோட கூடினவன். காயத்ரி நமக்கு வந்து உதாரண காந்தி தான் சொல்ல முடியும், அதனால காயத்ரியும் நாலு பாதங்களோட இருக்கு, பரமாத்மாவும் நாலு பாதங்களோட இருக்குது. அப்ப சர்வாத்மகத்துவம் பரமாத்மாவுக்கு
அந்த சர்வாத்மகத்துவம் காயத்ரியில சாதிச்சத்தை வச்சும் சொல்லப்படும். அதனால இந்த இடத்துல சதா சேதவர்த்தனிக்கமா ஏன் அத மாதிரி சொல்லணும்னாக்க, சர்வாத்மகத்துவம் ஒரு கேவல சந்தஸுக்கு உபகரணமா இருக்காது, பொருந்தி இருக்காது. சர்வாத்மகத்துவன்றது ஒரு சந்தஸுக்கு பொருந்தியே வராது, அது உபகத்தியே வராதே. ஆனால் பரமாத்மாவுக்கு சர்வாத்மனா வந்துடும். ஏன்னா பிரம்மசப்தத்தினால பிரகத்துவம் பிரம்மணத்துவம்லாம் சொல்றோம் இல்லையோ, தானும் பெருசாயிண்டு தன் அண்டினதெல்லாம் பெருசாக்கி விட்டுருது. அதனால பிரம்மசப்தத்தினால் சொல்லப்பட்ட அர்த்தம் எல்லாம் பரமாத்மாவுக்கு தான் பொருந்தி இருக்கும். அதனால இது சதா சேதோர்பன்னு நினைக்கமாட்டேன், சதாகி தரிசனம். அந்த மாதிரிதான் உபநிஷத் வாக்கியத்துல இருந்தது, தேவா ஏதே பஞ்சான்ய பஞ்சான்யே தத சம்பத்தியந்தே அப்படின்னு சொல்லி சைஷா விராடன்னாத், சைஷா விராட், அதுதான் இந்த விராட் சந்தஸ். அஞ்சு அஞ்சு சூரியன் சந்திரன் ஜலம் வாயு இதெல்லாம் சொன்ன அஞ்சு, அத மாதிரி சக்ஷுஷு ஸ்ரோத்ரம் வாக்கு புராணன் இத மாதிரி அஞ்சு, இது ரெண்டும் சேர்த்து பத்து, விராட் சந்தஸ்ரீயும் பத்து இருக்குது. அதனால அந்த பத்து தான் இந்த பத்து அப்படின்னு சொன்னாக்க சாதிருஷ்யத்துல உண்டிதான் அந்த இடத்துல இதுவே. சாதிருஷ்யத்தை விட்டுட்டு சர்வாத்மனா இதுவே அப்படின்னு சொல்லக்கூடாது, விராடே இவைகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா விராட்னு ஒரு சப்தத்துல இருக்கிற தர்மம், ஒரு ரிக்கோ ஒரு ஸ்லோகமோ எழுதினா அது இருக்கு. காயத்ரி அப்படின்னு மந்திரம் சொன்னோம்னாக்கா அந்த காயத்ரி மந்திரம் ஏன் காயத்ரி மந்திரம்னு சொல்றோம்னாக்கா அந்த காயத்ரி சந்தஸ்ல அமைஞ்சு கொடுத்து, அதனால காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்றோம். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு அர்த்தம் காயந்தம் திராயத்தி காயத்ரி அப்படின்னு. யாரு ஜபிக்கிறாளோ அவளை ரட்சிக்கிறதா, யார் ஜபிக்கிறாளோ அவளை ரட்சிக்கிறது. இது அதனால அந்த ரக்ஷணம் பண்றதுன்றதுனாலதான் மந்திரத்துக்கே அதான் பேரு. யாரு மனனம் பண்றாளோ அவளை ரட்சிக்கிறது. மனு, மனுன்னா மந்திரம்னு பேர். அந்த மந்திரத்தை யாரு ஜபிக்கிறாளோ அவளை திராயத்தை ரட்சிக்கிறது, அதனால மந்திரம்னு அதுக்கு பேர். மந்திர சப்தத்துக்கு அர்த்தம் காயத்ரினாலும் அதே மாதிரிதான், தன்னை பாடுறவாளை தன்னை ஜபிக்கிறவாளுன்னா எது காப்பாற்றும் அந்த மந்திரமானது, அவ்வளவுதான் அந்த இடத்துல சிறப்பு. மற்றபடி காயத்ரி சந்தஸே அந்த மந்திரம் ஆயிடுமா, அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் காயத்ரி சந்தஸே ஆயிடுமான்னா அது ஆகாதே. அந்த மாதிரிதான் சர்வாத்மகத்துவம் காயத்ரின்றதுக்கு வரவே வராது. அதை இங்க சொல்றேன், காயத்ரிவா இரகும் சர்வம் இது காயத்ரி ஆக்கிய சந்தசக பிரகிருதத்வா. காயத்ரின்னு ஒரு சந்தஸ், அந்த சந்தஸ் தான் இங்க பிரகிருதத்வா சொல்லப்பட்டிருக்கு. பிரகிருதத்வாது சர்வபூத பாதத்வேன காயத்ரியாயே அபிதானாத், அனைத்து பூதங்களும் பாதமா இருக்குது. யாருக்கு? காயத்ரிக்கு தான் அப்படின்னுட்டு காயத்ரியாயே அபிதானாத், காயத்ரி தான் இங்க சொல்லப்படுறது. அனைத்து பாதங்களையும் உடையது, அனைத்தையும் பாதமாக உடையது காயத்ரி தான் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. என்ன பிரம்மே இது சேர், பிரம்மம் கிடையாது இது சேர் அப்படின்னு நீ சொன்னையானாக்க நான் தத்து நான் ஏசத்து அந்த பட்சம் தப்பு அது கிடையாது. ஏன்னா சதா சேதோர்ப்பண நினைக்கமா இத மாதிரியாக சதா இப்படி காயத்ரியும் பிரம்மமும் சதிருஷமா இருக்கு, சமானமா இருக்கு, ரெண்டுத்துக்கும் ஒப்புமை இருக்கு. காயத்ரி யதா பவதி ததா பிரம்மணி சேதோர்ப்பணம் உபதேசா, காயத்ரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிரம்மத்திலையும் சேதோர்ப்பணம் உபாசன அர்ப்பணம், உபாசனம் அதாவது அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் மனசுல அந்த சிந்தனை வரணும், அதுதான் உபதேசம் பண்ணப்படுறது. இங்க என்ன காயத்ரி சாதிருஷ்யம் சதுஷ்பாத்தம், காயத்ரிக்கு நாலு கால் இருக்கு நாலு பாதங்கள், அந்த மாதிரி பரமாத்மாவுக்கும் காயத்ரி சாதிருஷ்யம் சதுஷ்பாத்தம் பிரம்மணி அனுசந்தேயம் இது உபதேசியது. பிரம்மத்துல அதான் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு உபதேசிக்கப்படுறது. ஏன் அப்படின்னா காயத்ரியாக சர்வாத்மகத்துவ அனுபவத்தே, காயத்ரிக்கு சர்வாத்மகத்துவன்றதே வராதே. பிரபு சப்த நஷ்ட தர்மம், அதுக்கு போய் சர்வாத்மகத்துவம் வருமா? அது வரவே வராது. ததாகி தரிசனம் இப்படிதான் இருக்கு, ததாகி அந்யத்ராபி
இன்னொரு இடத்துல கூட இதுவும் சாந்தோக்கிய உபநிடதத்துல தான். அது எங்கன்னாக்க அது வந்து சமர்கிருச்சியன் பேர், ரைக்வர் வர்த்தாந்தம். ரைக்வர் ஒரு பெரிய மகர்ஷி, மகா ஞானி. அவர்கிட்ட ஒரு ராஜா ஜானஸ்ருதின்னு ஒரு ராஜா, அபசூத்ராதிகரணம் நடப்போறது. முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல அபசூத்ராதிகரணம் நடப்போறது, ஒன்பதாவது அதிகரணம். அந்த அதிகரணத்துல இது விசாரணை பண்ண போறோம். அதுல இந்த வாக்கியம் வராது, ஆனா அந்த கதை எல்லாம் நைக்குவரை தேடி ஓடுவான். அவன் ஜானஸ்ருதியை பார்த்து ரெண்டு பட்சிகள் சுவிச்சவா, ஏன்னா பெரிய கர்மட்டன் மகா தேஜஸோட இருக்கான். ஆனால் பிரம்ம வித்தி அவன்கிட்ட இல்ல, பிரம்ம ஞானமே இல்லாம வெறும் கர்மடனா இருக்கான். கர்மாவையே பன்னெண்டு பன்னெண்டு நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கான். புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கானே தவிர்த்து இது இல்ல. அவனை துச்சமா பேசிடுறது இங்கோ அலட்சியமா, அதனால அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரைக்வர் இங்க இருக்கு, ரைக்வரை காஞ்சி கொடுக்கறது இங்கோ பட்சிகள், அதாவது இந்திரனும் அக்னியும். உடனே தேடிட்டு போய் அவர்கிட்ட சேவிச்சு உபதேசம் வாங்கிக்கிறான்ட்டு அந்த உபநிடத்து போகும். அதுல இந்த வாக்கியம் வருது. அது சொல்றது ததாகி தரிசனம், ததாகி அந்யத்ராபி சந்தசையேவ சாதிருஷ்யாது சந்தசப்தேன விதானம். சந்தசுக்கே சாதிருஷ்யம் இருக்கிறதுனால சந்தசப்தத்தினால விதானம். தேவாயே தே பஞ்சான்யே பஞ்சான்யே தசதம் பத்தியந்தே அப்படின்னு அங்க இருக்கு. அந்த இடத்துல சொன்னோம் அக்னி வாயு சூரியன் சந்திரன் ஜலம் அஞ்சு இருக்குது. அந்த மாதிரி வாக்கு சக்ஷுஷு ஸ்ரோத்திரம் மனசு பிராணன் இது அஞ்சு இருக்கு. இந்த பத்தும் சேர்ந்துதான் அந்த இடத்துல சொல்லப்படுது பஞ்சாநிய பஞ்சாநியன்னு ரெண்டு அஞ்சா இருக்கு. அது விராட் விராட் அப்படின்னு ஒரு சந்தஸ், அதுலயும் பத்து அக்ஷரம். அந்த பத்து அக்ஷரம் இருக்கிறதுனால இதுவும் பத்து அதுவும் பத்து அப்படின்னு அங்க சொல்றது. அதனால சைஷா விராடன்னா அப்படின்னு அங்க இருக்கு. அதை கொண்டுதான் இந்த இடத்துல சாதிருஷ்யம் சொல்லப்பட்டது. இது ரெண்டு பேரும் ஒத்துண்டாகணும், ஏன்னா ஜலமும் சக்ஷுஷும் விராட் ஆகாதே ஒரு சந்தஸ் ஆகாது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல காயத்ரியில ஒரு சந்தஸ் ஆனது சர்வாத்மகமா இருக்காது. நாலு பாதங்களை உடையதா, நாலு பாதங்கள்னு இந்த பிரபஞ்சத்தையே நாலு பாதமா உடையதது பிரம்மா, அது காயத்ரி சந்தஸுக்கு வராது. நாலு பாதங்களை உடையதுன்னு என்ன அர்த்தம், சர்வாத்மகத்துவன்னு அர்த்தம். சர்வாத்மகமா இருக்கவே முடியாது. அதனால இந்த சூத்திரத்தினால காயத்ரி தான் இங்க சொல்லப்பட்டது, பிரம்ம இல்ல அப்படின்னு ஆக்ஷேபம் வந்தா அது இல்ல. இங்க சொல்லப்பட்டது காயத்ரி இல்ல, காயத்ரிக்கும் பிரம்மத்துக்கும் சாதிருஷ்யம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்ச. அதன் பிறகு இந்த அதிகரணத்துல மூணாவது சூத்திரம், பூதாதிபாத வியபதேச உபபத்தே சைவம். முன்னாடி சொன்னதே அத சூத்திராவுடமா சாதிச்ச. இங்க வந்து பூதங்கள்லாம் பாதமா இருக்கு அப்படின்னு இருக்கு, சைஷா சதுஷ்பதா அப்படின்னு இருக்கு. நாலு பாதங்களோட கூடினது, நாலு பாதங்கள். அது எப்படி பூதங்கள், பூதங்கள்னா இந்த ஜீவராசிகள்னு அர்த்தம். அப்புறம் பிருத்திவி போகத்துக்கு ஸ்தானமா இருக்கிறது இந்த கர்ம பூமி. நம்ம பண்ற கர்மாக்கள் பண்ணி பாப்பங்கள் இருக்கே அதனுடைய பலனை அனுபவிக்கிறது போதும் இருக்கக்கூடிய போகஸ்தானம் இந்த பிருத்திவிங்கிறது. அதுக்கப்புறம் சரீரம், போகத்தை அனுபவிக்கிறதுக்கு உபகரணமா இருக்கிறது அது சரீரம். அதுக்கப்புறம் ஹிருதயம், ஹிருதயம்ன்றது நாம இருக்கிற இடம், இந்த உடம்புல நாம இருக்கிற இடம் எது அப்படின்னா ஹிருதயம். இத நாலத்தை பாதமாக உடையது பிரம்மம். இந்த பிருத்திவி, இந்த ஜீவராசிகள் அனைத்தும் ஒரு பாதம், பிருத்திவி ஒரு பாதம், சரீரம் ஒரு பாதம், சரீரத்துக்குள்ள ஹிருதயமும் ஒரு பாதம். பிரிச்சு பிரிச்சு சொல்லி நாலு பாதங்களா இருக்குது. பூதாதி பாத வியபதேச உபபத்தே, வியபதேசம் இத மாதிரி ஓதப்படுதல், அது விட அந்த உபபத்தின்றது பொருந்துதல் அப்படிங்கிறது பிரம்மத்துக்கிட்ட வறுமையை தவிர்த்து சாதாரணமான ஒரு சந்தஸுக்கோ அல்லது கௌக்ஷய ஜோதிஷருக்கோ உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜாடராக்னி அதுக்கோ இதெல்லாம் வராது. அதனால சொல்றது சைஷா சதுஷ்பதா அப்படின்னு அங்க சொல்றது. அதனால பூதாதிபாத வியபதேச உபபத்தே ஏவம், ஏவம்னாக்க இந்த இடத்துல பிரம்மன் தான் ஜோதி சப்த வாச்சியம் இது கிடையாது. அதை இங்க சாதிக்கிறார். பூத பிருதிவி சரீர ஹிருதயானி நிர்திசிய சைஷா
சதுஷ்பதா இது சைஷா இந்த இதுதான் நாலு நாலு பாதங்களை உடையது இது பூதாதீனாம் பாதத்துவ உபதேசா பிரம்மன்யேவ உபபத்தியதே பிரம்மத்துக்கிட்டதான் அது பொருந்தி இருக்கும் இது பிரம்மைவ காயத்ரி சப்த நிர்திஷ்டம் காயத்ரி சப்த நிர்திஷ்டமானது எது அப்படின்னா பிரம்மன் தான் அது பிரம்மமா இருக்குன்னாக்கா ஜோதி சப்த வாக்கியம் கூட பிரம்மன் தான் சொல்லணும் பிரம்மத்தை நீங்க சொல்ற மாதிரி இது கிடையாது யார ராமியோ அல்லது கேவலம் காயத்ரி சந்தோஷோ அதுக்கு இது பொருந்தியே இருக்காது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிச்சு முடிச்சேன் அப்புறம் இந்த அதிகரணத்துல கடைசி சூத்திரம் இந்த மாதிரி நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனா ஒண்ணு இங்க என்ன இருக்கு திரபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு ஒரு பாதம் நீ பாதோசி சர்வா பூதானி திரபாதஸ்யாமிருதம் திவின்னு சொன்ன அந்த இடத்துல வேணா பிரம்மனே இருந்துட்டு போட்டோம் ஆனால் அதை எதனை பருவதிவோ ஜோதிகின்னு சொல்ல முடியும் அந்த சப்தத்தை அங்க வந்து சொல்லப்பட்ட ஜோதி சப்த அர்த்தம் என்னன்னாக்கா நாங்க சொல்ற ஜாடராஜ்யாவே இருக்கட்டும் ஏன் அத மாதிரி சொல்றோம்னு கேட்டியா நீ சொன்னது பாதோசிய சர்வா பூதானி திரிபாதசிய அமிர்தம் திவி அப்படின்னு சொன்ன அமிர்தம்னா மோட்சம் அது திவி அது திவின்றதுனாக்கா சிவைகுண்டம் பரமபுரம் அதுல திவி அப்படின்னுட்டு ஆதாரமா சொல்லப்படுறது சப்தம் எந்த ஏழாவது வேற்றுமையில திவி அப்படின்ட்டு ஏழாவது வேற்றுமையா போயிடுமே இந்த இடத்துல பரமாத்மாவே இருந்துட்டு போட்டோம் ஆதாரமா இருக்குது அந்த பரமபுரத்தை எம்பரமான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அது வேணா ஆனா இந்த விஷய வாக்கிய இருக்க இந்த அதிகரணத்துக்கு எது அத பரக திவக அப்படின்றது திவக அப்படின்றது பஞ்சம் எந்தம் பஞ்சம் எந்தம்னா ஐந்தாவது வேற்றுமை ஐந்தாவது வேற்றுமைன்றதுனால இந்த துலோகம் இருக்கே மோட்சம் பரமபுரம் அதற்கு அப்ப அதை காட்டிடும் அப்படின்னு அர்த்தம் திவி அப்படின்னா அதில் அப்படின்னு அதில் அப்படின்றதுக்கும் அத்தை காட்டிடும் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா பஞ்சம் எந்தமான உபதேசத்துக்கும் சப்தம் எந்தமான உபதேசத்துக்கும் வேதம் உண்டு இந்த மாதிரி வேதம் இருக்கிறதுனால நீ வந்து ரெண்டு இடத்துலையும் பரமாத்மாவே சொல்லப்படுறதுன்னு உனட சொல்ல முடியாது இது வேற அது வேற ஒரு இடத்துல சொல்லப்பட்டது இதுதான் ஜாடராஜ்யம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா அப்படியே எழுதிட்டு போட்டனே அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க மாத்துறீங்க அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் வருது உபதேச பேதம் உபதேச பேதம் இருக்கு ஒரு இடத்துல திவஹான் இருக்கு இன்னொரு இடத்துல திவி அப்படின்னு இருக்கு திவி அப்படின்னா ஆதாரம்னு அர்த்தம் அதிகாரம் ஆதாரம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் திவஹான்னாக்க அந்த மாதிரி கிடையாது எல்லை இது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி எல்லைய சொல்றது ஆதாரத்தை சொல்றது ஆதாரத்துக்கும் எல்லைக்கும் எவ்வளவு வித்தியாசம் நாளைக்கு இது வேற அது வேறதான்னு சொல்லணும் அல்லது நீங்க வந்து சொல்றது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஆட்சேபம் பண்றாங்க அதற்கு பதில் வந்து ரெண்டு இடத்துல கூட சரி நீ சொல்றது விபக்தி பேதம் தான் சொல்றேன் விபக்தி வேற்றுமை தான் அஞ்சாவது வேற்றுமை ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஆறாவது வேற்றுமை அவ்வளவுதான் நீ சொல்லணும் சொல்றது அதை வச்சுட்டே வஸ்து வேற அப்படின்னு சொல்லக்கூடாது வஸ்து வேறன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னாக்கா அர்த்தஸ்வபாவம் ரெண்டுத்துக்கும் ஒரே தான் அர்த்தம் ஒரே தான் அர்த்தம் ஒரே அர்த்தம் தான் இங்க சொல்லப்படுது என்ன அர்த்தம் பரமபதத்து பேர்ல இருக்கு பரமபதத்துல இருக்குது அதை சொல்றதுக்குதான் இங்க வந்தது பரமபதத்துல பிரகாசிக்க கூடியது அப்படின்னா அப்ராகிருதமான மண்டலம் அப்ராகிருத மண்டலத்துல இது பிரகாசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் இந்த அர்த்தம் நாங்க சொல்லி வச்சுக்கோம் இதுதான் அர்த்தம் இந்த அப்ராகிருதமான பரமபதத்துல பிரகாசிக்கிறதுன்னு சொல்லி
இது வந்து அஞ்சாவது வேற்றுமை ஏழாவது வேற்றுமைன்னு கேள்வியே வேண்டாம். எனக்கு விபக்தி எப்படி இருந்தாலும் சரி, அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டோம்னா அதுக்கு அனுகுணமா எல்லாத்தையும் மாற்றலாம். அதுக்கு உதாரணமே எம்பெருமான் நான் கேட்கிறேன், நீ சொல்ற நான் கேட்கறது பதில் சொல்லுன்ற. அந்த சேன பட்சி எங்க இருக்கு, பருந்து அல்ல கழுகு, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறான். மரத்து நுனியில இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். விரக்ஷாகரே சேனக அப்படின்னு சொல்றோம். மரத்து நுனியில இந்த சேன பட்சி இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன் என்னன்னா, விரக்ஷாகராத் பரதசேனகா அப்படின்னா விரக்ஷத்தினுடைய நுனி, அதுக்கு மேல பரதக, அதுக்கு மேல பரதக, அது காட்டிலும் மேல இருக்கு அப்படின்னு சொன்னான். இப்போ விரக்ஷத்தினுடைய மரத்தினுடைய நுனியில இருக்குன்னு சொல்றதுக்கும் மரத்தினுடைய நுனிக்கு மேல இருக்குன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் நீ சொல்லு? ஒரு இடத்துல சுத்தம் எம்பான் விரக்ஷாகரே, இன்னொரு இடத்துல விரக்ஷாக்ரா பரதக, அதை காட்டிலும் மேல மேற்பட்டதை காட்டு மேற்பட்ட எல்லையில் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு இடத்துல எல்லை, இன்னொரு இடத்துல ஆதாரம், இவ்வளவுதானே. மொத்தத்துல எங்க இருக்கு? மரத்து மேல இருக்கு. மரத்து மேல இருக்குன்னு சுத்தி சுட்டா இல்லையா? இந்த இடத்துல அபிப்பிராயம் என்ன? கழுவி எங்க இருக்கு, சேனபக்ஷம் எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி. அதற்கு பதில் மரத்து மேல இருக்கு, மரத்தை தாண்டி இருக்கு. மரத்து மேல இருந்தான்னா மரத்தை தாண்டி இருந்தாங்க, மொத்தத்தை அது மேல இருக்கு அவ்வளவுதான், அது கீழே இல்லை. ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. அது அந்த மாதிரிதான் இந்த இடத்துல கூட இந்த தியூ அப்படின்னாக்கா சிவிகுண்டம் பரமபுரம், அந்த பரமபுரத்துக்கு மேல இருக்கு அல்லது பரமபுரத்துக்கு எல்லை, அந்த எல்லையில இருக்குன்னு அர்த்தம், அல்லது பரமபுரத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு எண்ணெய் அதுதானே, அப்ராகிருதமான லோகம் தானே நமக்கு எண்ணெயே, அதுதானே நம்ம போய் அடையணும், அதுதானே எம்பெருமான் நடந்து கொண்டிருக்கான், அதுவே போருமே. இது ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. பஞ்சம் எந்தமா இருந்தாலும் சரி, சத்தம் எந்தமா இருந்தாலும் சரி, ரெண்டுத்தினையும் ஒரே அர்த்தம் தான் வருது. அர்த்த சுபாவம் ஒன்னா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த அர்த்த சுபாவத்தை காட்டிலும் பிரதானமானது எதுவும் கிடையாது. பரியாசம் பண்ணுவா, அர்த்தாஸ்வாதன வேலாயாம் சப்தமூல இருக்கா இருக்க ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் சொல்லிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சப்த விசாரணை ஒருத்தன் பண்ணான்னாக்க அவன் மூடன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம், அசிங்கமான ஒரு உதாரணம், அது வேண்டாம். அது நமக்கு தான் முக்கியம். அர்த்தாஸ்வாதன வேலாயாம், அர்த்தத்தை அனுபவிக்கிற சமயத்துல இதை வந்து இது பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சப்தம் என்ன, சப்தம் என்ன சுரூபம் அதை பார்க்க கூடாது. ராசிக்கம், ராசிக்கம் அர்த்தத்துல, சொல்ற சப்தத்துல இல்ல, சொல்ற விஷயத்துலதான் ராசிக்கம். ஆனால் நீதி மோதன வேலாயம் வஸ்திரம் ஒன்று விசாரிக்கணும். கிரகிணியோட சேரலாம், தன்னுடைய கிரகிணியோட சேர்ற சமயத்துல அந்த சமயத்துல அவனுக்கு முக்கியம் என்ன? அந்த அனுபவம் தான். அந்த சமயத்துல இந்த புடவை நல்லா இருக்கே, இது எவ்வளவு விளையாட தங்கிடும். இதுக்கு இந்த பரிகாசமா இருந்தாலும் க்ஷமிக்கணும். இந்த உதாரணம் எது சொல்லுவாங்கன்னாக்க, சப்தத்தை வந்து விசாரம் பண்ணக்கூடாது, முக்கியமான அர்த்தத்தை ரசிக்கணும். அர்த்தத்தை ரசிக்கிற சமயத்தை இதை மாதிரி ஒருத்தன் பேசினான்னாக்க எவ்வளவு நீச்சமானது. ஆனால் இந்த இந்த ஸ்லோகத்துல சொல்ல வந்தது சப்த விஷயம்தான். அதுக்கு உதாரணம் காமிச்சது க்ஷமிச்சுக்கோங்க, அதுக்கு வந்து அர்த்தம் புரியணுமே அப்படின்றதுக்கோசரம் அதை நான் உதாரணம் சொன்னாதான் அது சரியா நமக்கு அர்த்தம் ஆகும். அதனால அதை விஜயாபிச்சுட்டேன், க்ஷமிக்கணும். அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா வந்து எங்க இருக்கான்னாக்க பரமபுரத்துல இருக்கான். பரமபுரத்துலதான் சம்பந்தம் உனக்கு, இங்கெல்லாம் இருக்கான். இது லீலாபதியா இருந்தது, அவனுடைய எப்பொழுதுமே இருக்கிற இடம்ன்றது அதுதான். அவன் நமக்கோசரம் இறங்கி வரான், அவ்வளவுதான். எவ்வளவோ இடத்துல பார்த்துருக்கோம். அதனால அந்த விஷயத்துல தான் பார்க்கணும். சத்தம் எந்தம் பஞ்சம் எந்தம் விட்டு சப்த விசாரத்தை பண்ண வேண்டாம். இந்த இடத்துல அர்த்தம் என்ன வேணும், அது அந்த அர்த்தம் கூட சரியாவே அமையிறது. அது ஏழாவது விபக்தியில இருந்தாலும் அல்லது அஞ்சாவது விபக்தியில இருந்தாலும்
ரெண்டுமே ஒரே அர்த்தம் சொல்லுவோம் அப்படின்னு உதாரணமும் காமிச்சிருக்கோம். அப்படி உதாரணம் காமிச்சிருக்கிறதுனால அதுலதான் அர்த்தத்தை எடுத்து ரசிக்கணுமே தவிர்த்து அதை விட்டுட்டு இது இந்த சப்தம் சரியில்லை அந்த சப்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகவே இந்த விஷய வாக்கியம் இந்த காயத்ரி வித்ய இருக்க இதுல பரமபுருஷன் தான் சொல்லப்படுகிறான். அந்த பரமபுருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா வெஷ்டி பதார்த்தங்கள் சமஷ்டி பதார்த்தங்கள் அதெல்லாம் காட்டிலும் மேல இருக்கக்கூடிய பரமபதம் அந்த பரமபதத்தை அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கான். அப்படி நிரதிசயமான தேஜஸ் அவனுக்கு இருக்கு. அதுதான் திவப்பரவ ஜோதி தீப்யதே அப்படின்னு அங்க வாக்கியம் சொல்றது. அங்க இந்த மாதிரி அவனுக்கு மகிமை இருக்கு. அவன்தான் எல்லாத்த காட்டும் உசந்த புருஷன் சிரேஷ்டமான புருஷன். அவனுக்கு இந்த பாதோசி விஸ்வாபூதானி இது வந்து புருண சூத்திரம் சொல்றது. இது புருண சூத்திரத்துல இதெல்லாம் வாக்கியங்கள் இருக்கு இல்லையா. அதனால இந்த பாதமே இந்த பிரபஞ்சம்லாம் ஒரு பாதமா இருக்கு. மூணு பாதம்ன்றது அந்த அபராதகிருதமான பரமபதம் அதெல்லாம் சொல்றது. அதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. சரி இந்த பிரகாசம்ன்றது எப்படி அவனுக்கு வந்தது? நமக்குன்னா ஆத்ம சுரூபம் பிரகாசிக்கிறதுன்றோம் அவனுக்கு என்ன இருக்கு ரெண்டும் ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் இல்ல இந்த இடத்துல திவ்யாத்ம சுரூபம் வந்து சொல்லப்படல பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம்னு சொல்லப்படுறது. வேதாக மீதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே அங்க வாக்கியம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே தமசப்தாத்யமான பிரகிருதி பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் பாரே அதுக்கு எல்லை அவருடைய எல்லை எங்க பரமபதம். அந்த பரமபதத்துல ஆதித்யவர்ணனாக அவ்வளவு ஜொலிக்கிறானா இந்திரமான் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அற்புதமா இருக்குது. அப்ராகிருதமான ரூபம் இருக்கு அவனுக்கு திருமேனி. அந்த திருமேனியானது தேஜஸ் இருக்கு அதுதான் ரொம்ப அப்புறம் அவன் அவனுடைய திருமேனியும் அப்ராகிருதம் அவன் இருக்கிற இடமும் அப்ராகிருதம் இருக்கிற இடமும் பிரகாசிக்கிறது. அந்த மாதிரி இந்த இது பரமாத்மாவுடைய திவ்யமங்கல விக்கிரகமும் நன்னா பிரகாசிக்கிறது. நகத்திர சூரியோபாதி அவன் இருக்கிற இடத்துல சூரியன் பிரகாசிப்பதில்லை சந்திரன் பிரகாசிப்பதில்லை நட்சத்திரங்கள் பிரகாசிப்பதில்லை இப்படியெல்லாம் வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால ஜோதிஷத்தினால சொல்லப்படுபவன் யார் அப்படின்னு கேட்டாக்க பரமாத்மா தான். இந்த காயத்ரின்னு சொல்றதோ அல்லது இது அவன் சொன்னானே ஜாடர் அக்னி அல்லது லோகத்துல பார்க்கக்கூடிய அக்னிகள் அப்படின்லாம் சொன்னா பாருங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. இப்போ இத பார்க்கலாம் தீபம் ஸ்ரீ சுத்தியும் சேவிக்கலாம். உபதேச பேதான்யே என்ன உபயஸ்மின் அப்பிய விரோதாத் பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்யாமதம் திவி அப்படின்னு இருக்கு. அதுல உபதேச பேதாத் உபதேச பேதம் இருக்கு. என்ன உபதேச பேதம்னா திரிபாதஸ்யாமதம் திவி அப்படின்றது ஒரு வாக்கியம் முதல்ல இருக்கிற வாக்கியம். அதுல பரம்பிரமே அஸ்து பரபிரமாவே இருக்கட்டும் ஏன்னா பரமபுரத்துல பிரகாசிக்கிறவன் எம்பெருமான் இருந்து போட்டோம். ஆனா ததாபி அத யதபரோ திவோ ஜோதிஹின்னு இருக்கு. தீப அப்படின்றது பஞ்சம் எந்தம் அஞ்சாம் வேற்றுமையில இருக்கு. அதனால அங்க சப்தம் எந்தமா இருக்கு பரமபதத்தில் அப்படின்னு இருக்கு. இது பரமபத்தை காட்டிடும் எல்லையா சொல்றீங்க பரமபத்தை தாண்டி அப்படின்னு சொல்றது. அதுல யுசம்பந்த மாத்திரேனே வெறும் சொர்க்கலோக சம்பந்தம் தான் இருக்கு எல்லைதான் சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஆதாரமே சொல்லப்படுறது இருக்கு அதுலதான் இருக்கு பரமபத்திரியே இருக்குது இந்த ஜோதிஷ் அதுவான அங்க இருந்துட்டு போட்டோம் பிரம்மம்மா. ஆனா இந்த இடத்துல வெறும் பரமபத சம்பந்தம் உண்டிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது பிரத்யஞானம் இல்லை. அங்க சொல்லப்பட்டது இங்க ஸ்மரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இல்லை. இக பிரத்யவிஜாயதே இங்க பிரத்யவிஜ்ஞை இல்லை. அது ஏன் அப்படின்னா தத்திரத்தை அத்திரத்த உபதேச பிரகார பேதா உபதேச பிரகார பேதம் இருக்கு. ஒன்னு இடத்துல ஏழாவது வேற்றுமை இன்னொரு இடத்துல அஞ்சாவது வேற்றுமை ஒரு இடத்துல ஆதாரம் அதிகரணம்
இன்னொரு இடத்துல எல்லை அவதி. அதனால ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கு. அதனால உபதேச பேதா நேற்றுச்சே. அதனால இந்த இடத்துல பரபிரம்மம் இல்லை ஜோதி சப்தாபேயம் அப்படின்னா கிடையாது. உபயஸ்மின் அப்படி அவிரோதா, ரெண்டுத்திலையுமே விரோதமே இல்லை. ரெண்டு பட்சத்தையும் அது சப்தம் எந்தமா இருந்தாலும் சரி பஞ்சம் எந்தமா இருந்தாலும் சரி விரோதம் இல்லை. தத்ரஹி திவி இது வியாக சப்தம்யா நிர்திஷ்யதே இது திவஸ்பரோ ஜோதி இது பஞ்சம்யா ததோன பிரதிசன் பிரதிசந்தானம். அதுதான் இது இருந்தா அது சொல்ல முடியாது. பாதோஷ சர்வா பூதானி அப்படின்றத சொன்னது திருபாதோஷ அமிர்தம் தேவின்றது பரபிரம்ம அப்படின்னு போட்டோம். இந்த இடத்துல பரபிரம்ம இல்ல, ஜானகாக்னி அதே இருக்கட்டும், காயத்ரி அதே இருக்கட்டும் அப்படின்னு கேட்டா இது சேர்த்துன. ஏன்னா உபயஸ்மின் அபி வியபதேச, ரெண்டு இடத்துலையும் வியபதேசம், அது சத்தம் எந்தமோ பஞ்சம் எந்தமோ எதுவானாலும் இருக்கட்டும். உபரிஸ்திதி ரூப அர்த்தைக்கு மேல இருக்கு அவ்வளவுதான். அதாவது பிரகிருதி மண்டலத்துக்கு மேல இருக்கு. பிரகிருதி மண்டலம் தான் வியஷ்டி சமஷ்டி ரெண்டும், அதுக்கு மேல பரமபதம், அதுல இருக்கு இந்த ஜோதிஷ் இருக்கு, அவ்வளவுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அது அந்த அர்த்தத்துடைய அர்த்தைக்கியத்தை நீங்க அனுபவிச்சாலே போதும். அதனாலேயே இந்த இடத்துல பரமாத்மா தான் ரெண்டு இடத்துலையும் சொல்லப்படுதுன்னு சித்திச்சுடுவோம். அதனால உபரிஸ்திதி ரூப அர்த்தைக்கேன பிரதிசந்தான அவிரோதா, அந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒரே விஷயமாவே பார்க்கறதுல விரோதமே இல்லை. திவஹான் சொன்னாலும் திவி அப்படின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, இங்க விரோதம் இல்லை. அதுக்கு உதாரணம்னா எதா விரக்ஷாகிரே சேனகம், விரக்ஷத்தினுடைய நுனி மரத்தினுடைய நுனியில சேன பக்ஷி இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இங்க சத்தம் எந்தம் விரக்ஷாகிராத்து பரதக சேனகம், விரக்ஷாகிரம் மரத்தினுடைய நுனி அதை காட்டிலும் பரதக மேம்பட்டு சேனம் இருக்கு, சேன பக்ஷி இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல ரெண்டுத்திலயும் என்ன அர்த்தம் வந்தது, மரத்தினுடைய நுனியில பக்ஷி இருக்கு சேன பக்ஷி இருக்கு அவ்வளவுதான் அர்த்தம். ரெண்டுத்திலயும் ஒரே அர்த்தம் தான் வருது. இது ஏழாம் வேற்றுமையால் தானே பஞ்சம் எந்தமா வேற்றுமையா, பஞ்சம் எந்தமா இருந்தா என்ன பாடசாலம் சொல்லுவா, போத்துண்டு படுத்துண்டானா படுத்துண்டு பொறுத்துண்டா என்ன, அவன் கூட போத்துண்டானா இல்லையா. அத மாதிரி இது ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே சொல்றது. ரெண்டும் ஒரே அர்த்தம் சொல்ற சமயத்துல இது தப்பு இது சரி இது வேற அது வேற அப்படின்னு சொல்றதுக்கே வேண்டாம், விசாரணை இங்க வராது. அதனால சர்வாத்மா இந்த ஜோதிஷ் சப்தாபிரேயம் எது அப்படின்னா பரபிரம்மன் தான், பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டது. ஒரு சந்தஸ்னு சொல்லப்படல, காயத்ரிங்கிற சந்தஸ்னு இங்க சொல்லப்படல. அத மாதிரி ஒரு ஜாடக அக்னி முதலான நம்ம பார்க்கிற அக்னி பிரசித்தமான ஜோதிஷெல்லாம் கிடையாது இங்க. ஏன்னா பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டிருக்கான். அந்த பரமாத்மா இருக்கிறது கூட ஒரு பரமபதத்தில் இருக்கிறதுன்றது. ஜாடராக்னி எங்க இருக்கு, இந்த நீச்சமான ஹேயமான உடம்புல இருக்கு. அது கூட என்ன பண்றது, அது நாம சாப்பிடுற வஸ்துக்கள் எல்லாம் ஜெட்டி வைக்கிறது. பரமபதத்துக்கு அந்த ஆத்மாவா இருந்து பண்றான் அவ்வளவுதான். மத்தபடி அவனுடைய அது அவனுடைய அனுகிரக தேசம் அது. அதனால பரமபதத்தில் இருக்கிறதுன்றது இந்த ஜோதிஷ். அந்த ஜோதிஷுக்கு முன்னாடி வேற எந்த ஜோதிஷும் நிக்கவே நிக்காது, எல்லாம் மழுங்கும். கத்யோதம பிரலகு சங்குஜித பிரகாஷாங்கிற பேசுகிறது. கத்யோதம்னாக்க மினிமினி பூச்சி, அந்த மாதிரி ரொம்ப லகுவான பிரகாசத்தை உடையது இவைகள்லாம். அந்த மாதிரி பிரகாசத்தை லகுவான பிரகாசம் அல்ப அல்ப பிரகாசத்தை உடையவைகள்லாம் அந்த வசந்த பிரகாசத்தை உடைய எந்திரமானுக்கு வேணாலும் நிக்க முடியுமா. அது கூட பெருமானுடைய திருமேனிதான், திவ்யமங்கல விக்கிரகம் தான். அந்த திவ்யமங்கல விக்கிரகமானது அவ்வளவு உசந்ததாக இருக்கு, அதுக்கு சமை எதுவும் கிடையாது. இந்த அதிகரணத்தினால ஜோதிட அதிகரணம் இது, இந்த அதிகரணத்தினால சிதிச்சது என்னது அப்படின்னா படபடபடான் பிரகாசிக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன் எம்பெருமான் அப்படிங்கறதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சுவாரஸ்யமான சாரமான அர்த்தம். அது இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம் அஸ்தம் குரு பரம்பரை ஆகியனமாக